ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் லஞ்ச் தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலாக போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், பன்னீர் வந்து நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு. அந்த பன்னீரை வச்சு தான் இன்றைக்கி கிரேவி வந்து ரெடி பண்ணேன். இந்த கிரேவி ஆக்சுவலாக எடுக்க டைம் இல்லை, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி நேற்று வந்து மூவி போயிட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் படுத்தவுடனே வந்து தூங்கியாச்சு, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு எழுந்திரிக்க, அதனால் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல. இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக எடுத்து போடுறேன். அந்த பன்னீரை வச்சு இன்றைக்கி சூப்பராக ஒரு கிரேவி பண்ணி அதுக்கு ஒரு சப்பாத்தியும் வந்து போட்டாச்சு. சப்பாத்திக்கும் பன்னீர் கிரேவிக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக. குழம்பு வந்து இன்றைக்கி எதுவுமே இல்லை. புளிச்சக்கீரை வந்து கடையில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு புளிச்சக்கீரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நேற்றே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை வச்சு கடையில் தான் வந்து பண்ண போகிறேன். சைடிஷ் பார்த்திங்கன்னா வெண்டக்காய் வந்து பொரியல், வெண்டக்காய் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். நேற்று வாங்கினதுனால உடனே வச்சாதான், வெண்டைக்காயெலாம் ஒரு நாள் வச்சாலும் அது வந்து முத்துன மாதிரி ஆயிடுது, அதனால் உடனே வச்சிடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் பொரியல் தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். சப்பாத்தியும் இங்கே போட்டுகிட்டே இருக்கேன், சைடில் வந்து பதிய முடிவிட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட, அவளுக்கு வந்து இன்னும் தலையும் வந்து சீவலை, சரி அவளுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு சப்பாத்தி வந்து போட்டு அவளுக்கு வச்சுட்டு கொடுத்துட்டேன், அவள் வந்து சாப்பிடட்டோம் அப்படின்ட்டு. இந்த பன்னீர் கிரேவி ரொம்ப சூப்பராகவே வந்துருந்தது. இந்த விலாக் வந்து இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக போடுறேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியலுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம், வரமிளகாலாம் போட்டு வெண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த இரும்பு கடாயில் செய்யும் போது உங்களுக்கு வந்து நல்லா வந்து அடி பிடிக்காமல் ஒட்டாமல் வரும். நம்ம போட்டுட்டு போனாலும் அடியெல்லாம் பிடிச்சிடறதில்லை, நல்லாவே இருக்குது. இந்த கடாய் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து இதில் வாங்கினேன், கேஸ்டையின் கடாய் தான், மதுரையில் ஒரு கடையில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த கடாய் ரொம்ப நல்லா யூஸ் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் வந்து இன்றைக்கி பேக் பண்ணிவிட்டேன். லஞ்சுக்கு வந்து ரெண்டு பாக்ஸ்லேயுமே புளிச்சக்கீரை கடையில் போட்டு சாதம் வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு வந்தீங்கன்னா கேக் வந்து நான் நேற்று பண்ணேன், என் பையன் வந்திருந்தான்னு சொல்லிட்டு அந்த ராகி கேக் வந்து பண்ணிவிட்டு கொஞ்சம் வத்தல் வந்து பொறிச்சு கொடுத்துருந்தேன் பாப்பாவுக்கு. இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்சு வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்தது. ஒரு இது பிடிக்காத காய் வச்சுருந்தோம்னாக்கா அதுக்கு பிடிச்சது ஏதாவது வச்சா அதை கண்டிப்பாக அவள் சாப்பிட்ருவா. இப்போ புளிச்சக்கீரை வந்து அவளுக்கு பிடிக்கும், ஆனால் வெண்டைக்காய் பொரியல் அவ்வளோவா பிடிக்காது, அதனால அவளுக்கு வந்து வத்தல் வந்து பொறிச்சு கொடுத்துட்டா அவள் வந்து அதை சாப்பிட்ருவா. எப்போவுமே வந்து பிடிச்சது ஒன்று, பிடிக்காதது ஒன்று. பிடிச்சதை சாப்பிடணும்னா, அதாவது நல்லதை சாப்பிடணும்னா, பிடிக்காத இதை வைக்கிறதை விட அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு சைடிஷ் வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு வந்துடுவாங்க. அவள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நானும் குளிச்சுட்டு வந்துட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிராசரி ஐட்டம்லாம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணி வைக்கலான்னு சொல்லி அதை தான் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். ரீஃபில் பண்ணி வைக்கும் போது தான் பார்த்தேன் பாக்ஸ்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது. சரி பண்ணுறது தான் பண்ணுறோம், அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ரீஃபில் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். எது எது இல்லையோ அதெல்லாம் வந்து கொஞ்சமாக இருக்கிறதெல்லாம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அப்படியே வந்து கையோட வாஷ் பண்ண போட்டுடலாம் அப்படின்னு பண்ணியிருக்கேன். ரெண்டு தேதிக்கிட்ட ஆயிடுச்சா, சரி இப்போ இனிமேல் இந்த மந்த்துக்குள்ளே கிராசரி வந்து வாங்கணும், அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு இல்லாததை பார்த்து நம்ம எழுதி வச்சா தான் நம்ம கரெக்டான திங்ஸை பார்த்து கடையில் வாங்கிட்டு வர முடியும். அதனால் வந்து எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி பார்த்தா பாக்ஸ் எல்லாமே அழுக்காக இருந்தது. சரி எல்லாத்தையுமே கொஞ்சம் வாஷ் பண்ண போட்டலான்னு சொல்லி அதை எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ண போட்டுருக்கேன். எப்போவுமே தீந்தவுன்னு வாஷ் பண்ண போடுவேன். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எத்திரதுக்கு முன்னாடி சில சமயம் கொட்டுற மாதிரி இருக்குமா, அப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து போட்டு இந்த மாதிரி கழுவுற மாதிரி இருக்கும். இப்போ கையோடையே அப்படியே எல்லாத்தையும் எடுத்து கழுவி வெயிலில் கொண்டு வந்து வச்சுருக்கேன், கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆகட்டும் அப்படின்ட்டு. ஒரு நாலஞ்சு சம்படம் தான் இருந்ததா அதை மட்டும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் மேலே நம்ம ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து கவுனி அரிசி வந்து இருந்ததா, பாப்பா வந்து கவுனி அரிசி பிடிக்கும், சரி அதை காலையிலேயே ஊற வச்சா தான் ஈவினிங் வந்து செய்ய முடியும். நம்மளுக்கு வந்து காலையில் வேணும்னா நைட்டு ஊற வைக்கணும், நைட்டு வேணும்னா காலையில் ஊற வைக்கணும், அப்படி ஊற வச்சா தான் செய்ய முடியும். கவுனி அரிசியெல்லாம் நினச்சவனெலாம் வந்து செய்யவே முடியாது, அது முதல் நாளே ஊற வச்சா மட்டும்தான் செய்ய முடியும். சரி இப்போ வந்து 10 மணிக்கிட்ட தானே ஆகுது, நம்ம வந்து இதை கழுவிட்டு ஊற வச்சிடலான்ட்டு இப்போ வந்து ஞாபகம் வந்ததோடய எடுத்துட்டேன். இப்போ தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஒவ்வொன்றா நினைக்கும் போது சரி என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தா கவுனி அரிசி இருந்துச்சு. சரி அதை வந்து உடனே வந்து செஞ்சிடலான்ட்டு, நம்ம ஒரு விஷயம் நினச்சோம்னா அது உடனே செஞ்சால் மட்டும்தான் அதை வந்து மறந்து போகாமல் இருக்கும். இப்போ இந்த விஷயத்தை நம்ம செய்வோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே வேறு ஒரு விஷயம் மைண்டில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் மறந்து தான் போகும். அதை நினச்ச உடனே கையில் எடுத்தோமா அதை ஊற வச்சோமா அப்படின்னு இருந்தோம்னா அது மறந்தும் போகாது, நினச்ச உடனே செஞ்ச மாதிரியும் இருக்கும். என்ன நான் சொல்கிறது கரெக்டாக, இந்த கவுனி அரிசியை ஊற வைக்கும் போது முதல்லையே பார்த்திங்கன்னா நல்லா அரிசியை களைஞ்சிட்டு கழுவிட்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியை ஊற்றி வச்சிங்கன்னா அதே தண்ணியிலே நம்ம வேக வச்சுக்கலாம். ஏன்னா வேக வைக்கிறதுக்கு நீங்கள் எந்த ஏற்கனவே ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்ற முடியாது, ஏன்னா அந்த தண்ணி வந்து அதில் தான் சத்து ஃபுல்லாக இறங்கிடும். அதனால் களைஞ்சிட்டு முதல்லையே தண்ணியை மாற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியிலே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம்.
சிறுதானியம்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தேன். ஏன்னா இப்போ சிறுதானிய இட்லியெல்லாம் கொஞ்சம் நாளாக வந்து நான் போடலை, நான் முதலே சொல்லியிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து கொஞ்சம் நாளாக போடாமல் இருந்துச்சு. சரி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அது இல்லாததை மட்டும் வாங்கிக்கலான்ட்டு அதை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு சிறுதானிய ஐட்டம் மட்டும் தான் இருக்குது. கேப்பை மட்டும் ஒரு கிலோ கிட்ட இருக்குது, கம்பு இருக்குது, மற்றதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும். அதனால் பார்த்துட்டு அதை எழுதி வச்சிட்டோம்னாக்கும் நம்ம அந்த ஐட்டத்தை மட்டும் வாங்கிக்கலாம், இருக்கிறதே திருப்பி திருப்பி வாங்காமல் இல்லாததெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து பண்ணிட்டுருக்கேன். இன்னொரு இதில் வந்து கவுனி அரிசியும் உளுந்தும் இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணணும். உளுந்தங்கஞ்சிக்காக நான் வந்து வாங்கி வச்சுருக்கிறது, அதை வந்து இன்னொரு நாளைக்கு நம்ம அரைச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த வேலை பார்க்குறதுனால அந்த வேலையை பார்க்க முடியாது. அப்படியே என்னென்ன ஜாமான்லாம் இல்லையோ அதை அப்படியே ரீஃபில் பண்ணி வச்சிடலான்னு கையோடு எல்லாத்தையும் எடுத்து பார்த்து கொட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 மணிக்கு மேலே பெருசாக ஒன்றும் வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கவே இல்லாமல் நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, நிறைய ரெஸ்ட் டைம் வந்து எனக்கெல்லாம் இருக்குது. அதனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கான டயத்தை ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற டயத்தில் நான் வந்து என்னோடய வேலையில் வந்து பார்த்துக்கிறேன். இந்த வேலையெல்லாம் ஏன் பார்க்குறேன் ஏன் பார்க்கலன்னு யாருமே கேட்க போகிறதில்ல. நம்ம வந்து நம்மளோட வீட்டை வந்து நீட்டாக வச்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம சில வேலைகளை வந்து பார்த்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன ஜாமான் இருக்குது இல்லைங்கிறத பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஒரு பாக்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப நாளாக எடுக்கலை அப்படின்னா அதில் என்ன இருக்குன்னு நம்ம தான் வந்து கெஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம தான் கிச்சனில் நிற்கிறோம். இப்போ நிறைய ஒரு 10 டப்பா வச்சுருக்கோம்னா ஒரு 4-5 டப்பா மட்டும் ரெகுலராக டெய்லி யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதில் உள்ள திங்ஸை மட்டும் எடுத்து மீதி இருக்கிற பாக்ஸில் வந்து நம்ம எடுக்கவே மாட்டோம். அப்போ வந்து அதில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஏதோ ஒன்று வச்சுருப்போம், அதை வந்து எடுக்காதனாலே என்ன இருக்குன்னே தெரியாமல் போயிடும். அதனால் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்து செக் பண்ணி அதில் என்ன இருக்குது இல்லை தேவை இருக்கா தேவையில்லையா அப்படிங்கிறத பார்த்து நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஞ்சரை பெட்டியெல்லாம் ஜாமான் தீர்ந்து போயிருந்தது, அதையும் வந்து கொட்டி வச்சுட்டு அது மிச்சம் இருக்கிறத ஃபுல்லாக ரீஃபில் பண்ணி வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். பாட்டிலெலாம் வந்து போன தடவை தான் வந்து வாஷ் பண்ணேன், அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அதெல்லாம் வந்து க்ளீனாக இருந்ததுனால அதில் உள்ள ஜாமானை மட்டும் கொடு. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், சோம்பு, மிளகு இந்த மாதிரி ஐட்டம் தான். ஏன்னா 100 100 தான் நான் வாங்குவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு 100 கிராம் வந்து கடுகு சோம்பு இதெல்லாம் வந்து 100 கிராம் அளவு தான் வாங்குவேன், பல்காக வந்து வாங்க மாட்டேன். இந்த 100ங்கிறது இந்த பாட்டிலில் இருக்கும், மிச்சம் இந்த பாட்டிலில் ஆல்ரெடி கொஞ்சமாக இருக்கிறது அஞ்சரை பெட்டியில் கொட்டி வச்சுருப்பேன். அது போக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 வந்து வச்சுருப்பேன். இப்படி தான் வந்து கிராசரி ஐட்டம் வந்து நான் வாங்கி வச்சுக்கிறது. ஏன்னா இப்போ இந்த பாட்டிலில் இருக்குன்ட்டு நம்ம வந்து வேறு இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், இந்த பாட்டிலில் உள்ளதே ஒரு நாள் தீர்ந்து போகுதுன்னா டக்குன்னு வந்து நம்ம எடுக்கிறதுக்கு கடைக்கு போக முடியாது. அதனால் நான் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 100 கிராம் வந்து அந்த இதில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருப்பேன். பாக்கெட்டோடைய அந்த 100 100 கிராம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள்லாம் நான் போன தடவை அரைச்சேன். அரைச்சதில் மஞ்சத்தூள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் கடையில் வாங்குகிற பழக்கமே எனக்கு கிடையாது. முந்தியெல்லாம் வாங்கிட்டு தான் இருந்தோம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ கொஞ்சம் காலமாக ஒரு 5-6 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மஞ்சத்தூள் வந்து நான் வந்து அரைச்சிட்றது. வீட்டில் வந்து 1/2 கிலோ வாங்கி காய வச்சு மிஷினில் கொடுத்து நான் அரைச்சி எடுத்து வச்சிடுறது. அப்படி தான் வந்து நான் மஞ்சத்தூள்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மிளகாய் நான் எந்த பொடிய வகையிலுமே எந்த பொடியாக இருக்கட்டும் நான் கடையில் வாங்குகிற ஐட்டமே கிடையாது, வாங்குறதே கிடையாது. நிறைய விளாகில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ ஈவினிங் போல் வந்து அந்த கவுனி அரிசியை 1-3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு நான் குக்கரில் வச்சுருக்கேன். அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இந்த காலையில் விலைக்கு வச்ச சம்படம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் காஞ்சிருந்துச்சு. சரி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரீஃபில் பண்ணி வச்சிடலான்ட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கவுனி அரிசி பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஒரு 5-6 விசில் விட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷமாவது வச்சால் தான் அது நல்லா வெந்து வரும், அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் என்ன நிறைய தண்ணி வந்து வெளியில் வர மாதிரியே இருக்கும் எனக்கு, அதனாலேயே மேலே ஒரு ரிங்கு வந்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்துலேயும் வந்து கழுவி வச்சு எல்லாத்துலேயும் வந்து கொட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன் ரேசம் பருப்பெல்லாம் நான் வந்து நாங்கள் வாங்குறது தான் வாங்கி யூஸ் பண்ணிக்குவேன். நல்ல பருப்பும் அதாவது கடையில் வாங்கி 1 கிலோவும் ரேசன் பருப்பு 1 கிலோவும் ரெண்டையுமே கலந்து கலந்து வந்து யூஸ் பண்ணிக்குவேன். கலந்துனா போடும் போது கலக்க மாட்டேன், கலந்தே வச்சுருவேன். இதில் ஒன்று அதில் ஒன்றுன்னு இப்படி மாற்றி மாற்றி கொட்டி எடுத்து வச்சுக்குவேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட இந்த மாதிரி கம்மியாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாலே வண்டு வராது.
அதோடு இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் வந்து அடை, பருப்பு, பருப்புருண்டை குழம்பு இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்காக தான் நான் ரேசன் பருப்பு வந்து வாங்கி வச்சுக்கிறது. வடைக்கு ஃபுல்லாகவே நான் அதுதான், அந்த பீட்ரூட் வடையாக இருக்கட்டும், வாழைப்பூ அடை, பருப்பு அடை, பருப்புருண்டை குழம்பு இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நான் அந்த ரேசன் பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற மிளகாத்தூளையும் அந்த சம்படத்தில் வந்து கொட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். என் பையன் தான் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான், எதுனாலும் காலேஜில் நடந்ததை சொல்லிக்கிட்டு இருப்பான், காலேஜில் உள்ளது எதாவது பற்றி பேசிக்கிட்டு இருப்பான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என் பையன் வந்து என்கிட்ட தான் வந்து சொல்லுவான். அவங்க அப்பாட்ட சொல்கிறானோ இல்லையோ என்கிட்ட கம்பல்சரி சொல்லிடுவான், அவன்கிட்ட சொல்லாமல் இருக்கவே முடியாது. அனுவும் அப்படித்தான், அவ்வளோ ஸ்கூலில் நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து வந்து சொல்லிடுவா. அப்படி இருக்கிறது தான் பசங்கள்கிட்ட வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். பெற்றவங்கள்ட இருந்து எப்போ ஒரு விஷயம் மறைக்கணும்னு பசங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துலேருந்து அவங்க தப்பு செய்ய ஆரம்பிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா எதுவும் ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பசங்க செய்கிறது அம்மா அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ வீட்டில் யாருக்காவது ஒரு ஆள்கிட்ட வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறதா ரொம்ப நல்லது. அப்போ வந்து எந்த ஒரு விஷயம் சொல்லாமல் இருக்காங்களோ அவங்க வந்து தப்பு செய்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும். அதை வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி வளர்க்கணும். நிறைய பேருக்கு சொல்லி வளர்த்தாலும் சொல்லாமல் வளர்த்தாலும் இயற்கையாகவே சில குணங்கள் வந்து உண்டு. என்ன தான் அதாவது எல்லா பெற்றோர்களுமே தம் பிள்ளையை வந்து நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. எந்த பிள்ளை எந்த பெற்றோர்களும் வந்து தன் பிள்ளையை வந்து எப்படியோ போகட்டும், எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு இருக்கவே மாட்டாங்க. எல்லா பேரண்ட்ஸுகளுக்கும் பிள்ளையை வந்து நல்லா படிக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், நல்லா சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை இருக்கும். அப்படி தான் எல்லாருக்குமே, எனக்கும் அப்படி தான். அதுக்கு வந்து நம்ம பிள்ளையில வந்து நம்மளால் முடிஞ்ச சில நல்ல இதுகளையும் வந்து அவங்களுக்கு சொல்லணும். அதோடு இல்லாமல் அவங்க வந்து ஸ்கூலில் நடக்கிறது, காலேஜில் நடக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்மக்கிட்ட மறைக்காமல் சொல்லும் போதே அவங்க வந்து நல்ல வழியில் வந்து போகிறாங்கன்னு வந்து நான் சொல்லுவேன். நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன், என் ஹஸ்பண்ட் வந்து கொள்ளையை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ பார்த்தினாலே தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணதில் அதில் வந்து சிமெண்ட்டு போட்டு பூசிருக்காங்க. அதுக்கு தான் வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் எடுக்காமல் வரும் அப்படின்ட்டு. இந்த அருகம்புள்ள பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து, அதாவது என்னோடய மாமனார் வந்து கொண்டு வந்து வச்சது. அது பார்த்தீங்கன்னா கொள்ளை ஃபுல்லாகவே வந்து படர்ந்துச்சு, ஃபுல்லாகவே அந்த வேரும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது, வேரோடு பிடுங்கவே வரமாட்டேங்குது அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி இந்த அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க என் ஹஸ்பண்ட். பார்த்தீங்கன்னா பார்த்துனாலே உங்களுக்கு தெரியும், இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டாங்க, க்ளீன் பண்ணி அதுக்கு சிமெண்ட்டும் போட்டிருக்காங்க. அந்த கொஞ்சம் இடம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ தான் க்ளீன் பண்ணிட்டு வர்றாங்க, அதாவது முடிஞ்ச வரைக்கும் இப்போ புல்லை வந்து எடுத்திருக்காங்க, இதுக்கப்புறம் வந்து சிமெண்ட் போடணும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி, ரெண்டு மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன். ரெண்டு மல்லிகைப்பூ செடியும் பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் புதுசாக இலையெல்லாம் துளுத்து நல்லா மறுபடியும் மொட்டு வச்சுருக்கு. இங்கிட்டு வந்து வாழைக்கன் வந்து சுத்தமாகவே முதல்ல வச்சுருந்ததெல்லாம் பட்டு போச்சு, இப்போ புதுசாக வந்து அதே இடத்துல ஒரு நாலு பிக்கனுக்கிட்ட வந்து இப்போ புதுசாக வந்து வந்திருக்கு, நல்லா தளைஞ்சிட்டு வருது மழை பெஞ்சவுடனே. இங்கிட்ட வந்து கத்திரிக்காய் செடி இந்த சைடு ஒரு ரெண்டு மூணு வச்சுருந்தேன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து காய்ச்சிக்கிட்டேன். சரி அதையும் பறிச்சிட்டு போயிடலான்ட்டு அதுதான் வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து மருந்தடிக்காமல் உரம் போடாமல் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து கத்திரிக்காய் சூப்பராக வந்து காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். அதுவும் இப்போ மழை கொஞ்சம் பெய்ய ஆரம்பித்ததுலேருந்தே கத்திரிக்காய் நல்லா வந்து தளைஞ்சு வருது செடியெல்லாம். மல்லிகைப்பூ செடியும் அங்கே உள்ளதை இங்கே கொஞ்சம் கொண்டு வந்து வச்சுருந்தேன், அதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தளைஞ்சிட்ருக்கு. ஏன்னா அடுக்கு மல்லிங்கிறதுனால நல்லா எங்கே வேணாலும் வச்சுக்கலான்ட்டு அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்ல நிறைய பூ வந்து பூக்குது, அதை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, முன்னாடி விலாகில் வந்து நான் சொல்லியிருப்பேன். இங்கே வந்து அதுக்குள்ளே கவுனி அரிசியும் ரெடி ஆயிடுச்சு, அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ எது வேணாலும் சேர்க்கலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த கவுனி அரிசிக்கு ஜீனி போட்டிருந்தால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அதில் மட்டும் கம்பல்சரி ஜீனி போட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஜீனியும் தேங்காயும் போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பு வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாப்பா வர டைம் தான் ஆயிடுச்சு, அதனால் அவளுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம்னு சொல்லி அவளுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சூடாக இருந்தால் யாருமே சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் ஆறுனா தான் அவங்களாம் சாப்பிடுவாங்க, அதனால் ஒரு இதில் வந்து எடுத்து வச்சிடலாம் ஆறிடும் அப்படின்ட்டு அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு நானும் வந்து சாப்பிட்டேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதனால் இது இந்த மாதிரி ஸ்வீட்லாம் பார்த்திங்கன்னா செட்டிநாடு சைடு தான் ஸ்பெஷல், காரைக்குடி சைடு கம்பல்சரி எல்லா ஒரு ஃபங்க்ஷன்லேயும் இந்த ஸ்வீட் வந்து கண்டிப்பாக இருக்கும், மற்றது இருக்கோ இல்லையோ இந்த கவுனி அரிசி கண்டிப்பாக இருக்கும். நாளைக்கு வந்து அடை போடலான்னு நினச்சேன், சரி நினச்ச உடனே முதல்ல சொன்ன மாதிரி நினச்ச உடனே ஊற வச்சாதான் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து
எல்லா அளவும் போட்டு கரெக்டாக வந்து எடுத்து மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். காலையில் எழுந்திரிச்சோடனே ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு அடுப்புக்கிட்ட வச்சுருக்கேன். நம்ம எந்திரிக்க கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் பாப்பா கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவாள், அவள்கிட்ட சொல்லிவிட்டு தண்ணி வந்து ஊற்றி வச்சிரும் அப்படின்ட்டு. செவ்வாய்க்கிழமைங்கிறனால ஈவினிங் போல் சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்ட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருக்கேன். ரெகுலராக வந்து பூ வாங்கி வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜில் வந்து இருந்துகிட்டே இருக்கும் பூ எங்கள் வீட்டில். அதோடு இல்லாமல் வீட்லேயும் முன்னாடியெல்லாம் பூத்ததாக அதிலேருந்து கொஞ்ச நாள் வாங்காமல் இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் பூக்கிறது ஓஞ்சிருக்குன்ற பூ வாங்கி வட்டி வச்சிடறது. ரெகுலராக சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தோப்பில் வந்து பறிச்சாங்கன்னு சொல்லி கல் போடாத மாம்பழம், இதுவும் உரம் போடாத மாம்பழம், அதை வந்து கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் காயும் பழமாகவும் கொஞ்சம் பழுக்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அதையும் வந்து எடுத்து வச்சலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். நிறையா கொடுத்துருந்தாங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த மாம்பழம் தான். ஃபுல்லாக மூணு இதில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, எல்லாமே அவங்க கொடுத்தது தான். மேலே உள்ளது கொஞ்சம் பழமாக உள்ளது வச்சுருக்கேன், கீழே உள்ளது கொஞ்சம் காயாக உள்ளது வச்சுருக்கேன். நைட்டு டின்னருக்கு எதுவுமே செய்யலை, பசங்கள்லாம் இருந்ததுனால கொஞ்சம் ஆசையாக புரோட்டா சில்லி புரோட்டாலாம் வந்து கேட்டிருந்தாங்களா, அதை வாங்கிடலாம் சொல்லி அதை தான் வந்து வாங்கிது. சில்லி பரோட்டா பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம், ஆனால் இப்போலாம் சாப்பிட்றதே கிடையாது, வெறும் நார்மல் பரோட்டா மட்டும்தான். பரோட்டாவில் என்னவாக இருந்தாலும் சாப்பிட்ருவேன். முன்னாடியெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது ஃபுல்லாக வந்து சில்லி பரோட்டா தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். இப்போ வந்து வெறும் நார்மல் பரோட்டா தான். இப்போ இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சுன்னு ஒரு பார்சல் மட்டும் வாங்கி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி வாங்கியிருந்தோம். வெஜ்ஜு தான் ஃபுல்லாகவே, நல்லா இருந்தது பரோட்டா. இன்றைக்கி இதோட இந்த விலாக் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்